தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் மருத்துவ குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆலிவ் எண்ணெய். இந்த ஆலிவ் எண்ணெய் அப்படின்றது இரண்டு வகைகளில் இருக்குது. ஒன்று, சமையலுக்கு பயன்படுத்துகின்ற எண்ணெய், அது நாம் உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம். இன்னொன்று, வெளிப்புறத்துக்கு பயன்படுத்துகின்ற எண்ணெய், அதை நாம் சருமத்துக்கு பயன்படுத்துகின்ற எண்ணெய். இப்படி ஆலிவ் ஆயிலில் ரெண்டு வகைகள் இருக்குது. அதே மாதிரி ஆலிவ் ஆயில் மட்டும் எதற்கு இவ்வளோ திக்காக இருக்குது, விளக்கெண்ணெய் கணக்கில் இருக்கே ஆலிவ் ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழத்தினுடைய ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி, அது பார்க்கும்போதே ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும். அந்த ஆலிவ் ஆயிலை பொறுத்த வரைக்கும், ஆலிவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் பயன்படுத்தினாதான் அதிலேருந்து 1 கிலோ எண்ணெய் நம்மளால் எடுக்க முடியும். அதனால தான் ஆலிவ் எண்ணெய்க்கு அவ்வளோ மகத்துவங்கள் அதிகம், அது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. ஆலிவ் எண்ணெய் நம்மளுடைய சருமத்துக்கு அவ்வளோ நல்ல போஷாக்க தரக்கூடியது. உள்ளுக்கு சாப்பிடும்பொழுதும் ரொம்ப நன்மையை தரும், அந்த எண்ணெயை வெளியில் பயன்படுத்தும் பொழுதும் அதே அளவுக்கு நன்மையை நமக்கு தரும். ஆனால் நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற எண்ணெயை சருமத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, சருமத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இந்த ஆலிவ் எண்ணெயினுடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சருமத்தை வயசாகாமல் பார்த்துக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த எண்ணெயில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, இந்த எண்ணெயில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது என்ன ஆன்டி ஆக்சிடென்ட்? அதாவது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றதுல ஆக்சிடென்ட் அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஆக்சிடென்ட் அப்படின்றது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ரசாயனம். நம்ம உடம்புல ரசாயனம் இருக்குது, இரும்பு இருக்குது, கொழுப்பு இருக்குது, தண்ணி இருக்குது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஒரு வகையான ரசாயனம். இந்த ரசாயனம் தான் நம்மளுடைய உடலில் ஒரு ஈரப்பதம் அப்படின்றத மெயின்டைன் பண்ணும், நம்மளுடைய சருமத்தை எப்பொழுதுமே இளமையாக வச்சுக்கும், நம்ம சருமத்தில் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாதபடிக்கு நம்மளுடைய சருமத்தை ஈரப்பசையோடு எண்ணெய் பசையோடு வச்சுக்கக்கூடிய தன்மை இந்த ஆக்சிடென்ட்டுக்கு இருக்குது. இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது வெளியில் வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சருமம் வறண்டு போகிறது, சின்ன வயசுலேயே சருமம் சுருக்கம் அடைகிறது, சருமத்தில் அங்கங்கே பேச்சஸ் வர்றது, சரும ஒவ்வாமைகள் வர்றது, இதெல்லாம் வந்து இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ரசாயனம் நம்ம உடலை விட்டு நம்ம சருமத்தை விட்டு வெளியில் வரும்பொழுது அந்த சருமம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் இதெல்லாம். அப்போது அந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய சருமத்துக்குள்ளேயே பத்திரமாக இருக்கணும், அந்த ஆக்சிடென்ட் வெளியே வராமல் தடுக்கிறோம் அப்படின்னா, நாம் இந்த ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்துகிறோம். இந்த ஆலிவ் எண்ணெயில் தான் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது வெளியே வராமல் தடுக்கக்கூடியது தான் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட். சரிங்களா, இந்த ஆலிவ் எண்ணெயை மேக்கப் ரிமூவராக பயன்படுத்தலாம், தலைக்கு பயன்படுத்தலாம், சருமம் முழுக்க தேய்க்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் ஓவர் நைட் இதை நாம் வச்சுக்கிறது அப்படின்றது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. இந்த ஆலிவ் எண்ணெயோட தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா ஆலோவேரா ஜெல், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நாம் சருமத்தில் போட்டுட்டு ஓவர் நைட் இருக்கணும், இரவு முழுக்க இருக்கணும் அப்படின்னா இருக்கலாம். ஆனால் ஆலிவ் எண்ணெய் மட்டுமே நாம் இரவு முழுக்க நாம் சருமத்தில் போட்டு வைக்கிறது அப்படின்றது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அது அதிக அளவு எண்ணெய் பசையை நம்மளுடைய சருமத்தில் உண்டாக்கிடும், அது ஒரு சிலருக்கு முகப்பரு அப்படின்றத அதிகப்படுத்திடும். அதனால் உங்களுடைய முகத்தினுடைய அந்த சருமம், அந்த முகத்தினுடைய பொலிவு எப்பொழுதுமே அழகாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆலிவ் எண்ணெயை ஒரு 4 சுட்டு விட்டுட்டு அதை முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு, கழுத்தில் அப்ளை பண்ணிவிட்டு, ஒரு 10 நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் அதுக்குள்ளே நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய சருமம் அப்படின்றது மேக்கப் போட்ட மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆலிவ் எண்ணெய் நம்மளுடைய சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். நான் இரவில் இந்த தேங்காய் எண்ணெயும் ஆலிவ் எண்ணெயும், அதாவது தேங்காய் எண்ணெய் 1 பங்கு அப்படின்னா ஆலிவ் எண்ணெய் 1/2 பங்கு, இது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி என்னுடைய முகம், கழுத்து, கை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு படுத்துடுவேன்.
என்னுடையது கொஞ்சம் வறண்ட சருமம் அப்படின்றதுனால நான் இரவு முழுக்க வச்சுருக்கேன். ஆனால் உங்களுடைய சருமம் ஈரப்பசையுடையது, எண்ணெய் பசையுடையது அப்படின்னா நீங்கள் இரவு முழுக்க இப்படி ஆலிவ் எண்ணெயை ஊற வைக்கணும் உடம்புல அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்களாம் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் போட்டு வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டாலே போதும். என்னுடைய உடம்பு வந்து கொஞ்சம் ட்ரை ஸ்கின், அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இரவில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. நான் எப்போ வந்து என்னுடைய முகத்துக்கு இந்த நான் மேக்கப்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணணும், அப்போவே என்னுடைய இந்த ஆலிவ் எண்ணெய் அப்படின்றத நான் தேர்ந்தெடுத்துட்டேன். குறைஞ்சது ஒரு 6 மாதமாக இந்த ஆலிவ் எண்ணெய் அப்படின்றத நான் பயன்படுத்திட்டு வரேன். எங்கே வெளியே போனாலும் சரி, நான் ஃபவுண்டேஷன் போட மாட்டேன், மேக்கப் போட மாட்டேன், பவுடர் போட மாட்டேன், எந்த ஒரு கெமிக்கலும் நான் என்னுடைய ஃபேஸ்க்கு நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஆலிவ் எண்ணெய் மட்டும்தான் இரவில் போடுவேன். அதே மாதிரி காலம்பறையும் கூட ஆலிவ் எண்ணெய் எடுத்து அப்ளை பண்ணிடுவேன். ஒரு 2 சொட்டு எடுத்து அப்ளை பண்ணிடுவேன். அதற்கு பிறகு என்னுடைய தொடர்ந்த வேலைகள் நான் பார்ப்பேன். இப்படி இந்த ஆலிவ் எண்ணெய் அப்படின்றது நம்மளுடைய சருமத்தை ரொம்ப அழகாக வச்சுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆலிவ் எண்ணெய் நம்மளுடைய சென்னிங்கனை.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் வேணுமோ தாராளமாக வாங்கிக்கலாம், நம்பி வாங்குங்க, சூப்பராக இருக்குது. இந்த ஆலிவ் எண்ணெய் வந்து நான் போட ஆரம்பித்த பிறகு சருமம் அப்படின்றது டைட்டாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இந்த ஆலிவ் எண்ணெயில் விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே இருக்கு. இந்த 2 சத்துக்களும் நம்மளுடைய சருமத்துக்கு ரொம்ப 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 அவசியம். இது இந்த ஆலிவ் எண்ணெயில் அதிக அளவு இருக்கு அப்படின்ற ஒரு காரணம், நம்மளுடைய சருமம் அப்படின்றது எப்பொழுதுமே இளமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தும் பொழுது இந்த கை முட்டிகள் பார்த்தீங்களா, இந்த கருப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு கை முட்டிகள்லாம் வந்து கருப்பாக இருக்கும், இங்கெல்லாம் வந்து கருப்பாக இருக்கும், அந்த கைமுட்டிகள்லாம் வந்து கருப்பாக இருக்கும்ல, இந்த பிரச்சனைகள்லாம் வந்து சரியாயிடும். அந்த சதைகள் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு அந்த ஒரு ஷைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிடும், அந்த கருமையெல்லாம் மறைய ஆரம்பிச்சிடும். பார்க்குறதுக்கே வந்து ஒரு அழகாக இருக்கும். கை விரல்கள் ஆகட்டும், இந்த முட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கருமை இல்லாமல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சிலர் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க, அம்சமாக இருப்பாங்க, ஆனால் கைமுட்டி இந்த விரல் முட்டிகள்லாம் வந்து கருப்பு கருப்பாக இருக்கும். அது வந்து அவங்களுக்கு ஒரு சத்து குறைபாடும் ஒரு காரணம். இந்த சத்து குறைபாடு அப்படின்றது நாம் உள்ளுக்கு சாப்பிடும் போதும் நம்மளுடைய சருமத்துக்கு கிடைக்கும், சருமத்தில் நேரடியாக அப்ளை பண்ணும் போதும் அது இன்னும் வேகமாக நம்மளுடைய சருமத்தில் வேலை செய்யும். அந்த சத்துக்கள் இந்த ஆலிவ் எண்ணெயில் இருக்குது. அதாவது விட்டமின் கேவும் விட்டமின் ஈயும் தான் நம்ம சருமத்துக்கு அதிக பாதுகாப்பாக தரக்கூடியது. இந்த 2 சத்துக்களும் இந்த ஆலிவ் ஆயிலில் ரொம்ப அதிகமாக இருக்குது, சரிங்களா? நம்மளுடைய சிந்திங்கனை.com ஆன்லைன் ஷாப்பில் ஆலிவ் எண்ணெயை பதிவேற்றம் பண்ணியாச்சு, சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.